நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. 2024 புத்தாண்டு திங்கட்கிழமை அதிகாலையிலே மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பஞ்சமி திதியிலே கௌரவம் கரணம் இருக்கும்போது பிரீதி யோகத்திலே பிறந்துள்ளது. இந்த புத்தாண்டிலே புதன் யோகாதிபதியாகவும் செவ்வாய் அவயோகத்திலும் உள்ளது. இந்த புத்தாண்டிலே பேங்க் தொழில் வளர்ச்சி அடையும். கம்யூனிகேஷன், தரகு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி தொழில்கள் வந்து முன்னேற்றங்களை அடையும். ஆன்மீக சுற்றுலாக்கள் அதிகரிக்கும். அரசாங்கம் ஒன்று கவிழ்ந்து புதிய அரசாங்கம் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நிறைய பேர் புதுதாக வீடு கட்டுற துறை முன்னேற்றம் அடையும். வீடு கட்டும் துறை முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது. கடன் அதிகரிக்கும். இதிலே பெருமாளை வணங்குவது சிறப்பை தரும். சாலை போக்குவரத்து விபத்துக்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உடையது. மருத்துவத்துறை சிறப்பை தரும். இதில் வந்து மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலே சகோதர பைகள் இருந்து கொண்டே இருக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி சகோதர வழியிலே வம்பு வழக்கு, கோர்ட்டு வழக்கு இருக்கிறவங்களுக்கு சிறப்பை தரும். பிள்ளைங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். தந்தையுடன் வந்து பார்த்தீங்கன்னா சுமூக உறவுகள் இருக்கும். இவங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு செலவு 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 வரவை விட செலவு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏற்ற நாளாக உள்ளது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளை பண்ணுவது சிறப்பை தரும். யோகமான எண் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் எண் 1ஆம் எண். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மனைவி வழியிலே சொத்து வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வாகன மாற்றம், வீடு மாற்றம், புதிய வீடு வாகனம் எல்லாம் கட்டலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மிகுந்த யோகமான வருடமாக அவர்களுக்கு இந்த 2024 வருடம் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளை வழிபடுவது சிறப்பை தரும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிற பாசுரத்தை தினமும் சொல்லி கொண்டிருந்தால் அவங்களுக்கு வாழ்விலே முன்னேற்றங்களை அடைவார்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சகோதரிக்கு துன்பங்கள் வரும். சகோதரிக்கு மருத்துவ செலவு, கண்டங்கள் வரும். அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் வரும். கடன் அதிகரிக்கும். வரவை விட செலவு அதிகமாக கூடிய அமைப்புகளை அது சொல்கிறது. வரவு அதிகமாக இருக்கும், அதை விட செலவு அதிகமாக இருக்கும். அவங்க வாக்கு கொடுக்கக்கூடாது. வாக்கு கொடுத்தா சிக்கிடுவாங்க. குடல், வயிறு இந்த பக்கத்திலே உபாதைகள் வந்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஜூன் ஜூலைக்கு மேலே அவங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது மிகுந்த யோக காலமாக உள்ளது. எதிரிகள் விலகுவர். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் தொடங்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். மூத்த சகோதர வழியிலே லாபங்கள் கிடைக்கும். பணம் பெருகும். அந்த மாதிரி கணவருக்கு வருமானம் அதிகரிக்கும். சிம்ம ராசி கடகராசிக்காரங்களுக்கு அம்மனை வழிபடுவது சிறப்பை தரும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது வந்து மிகுந்த யோக காலம் இல்லை. வீட்டில் வந்து ஒரு மருத்துவ செலவுகள் யாருக்காவது உயிர் கண்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. தாய் தந்தைக்கு, தாய் அல்லது தந்தைக்கு அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். இவங்க உண்மையை சொன்னாலும் அது பொய் சொல்கிற மாதிரி அமைப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் வாக்கினில் நிதானம் வேண்டும். வேலை இருக்கும், ஆனால் வந்து வேலையோட துன்பம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் சொல் பேச்சு கேளாமை,
பிள்ளைகள் வந்து சொத்து வழியிலே பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து சேரும். இவர்கள் வந்து இந்திரன் வழிபட்ட தலங்களை வழிபடுவது சிறப்பை தரும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இருக்கிற மாதிரி இந்த வருடம் பிறந்திருக்கிறது. அவர்களுக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி, ஒன்பதாம் இடத்திலே குரு, அவங்களுக்கு வந்து முதல் ஆறு மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ப்ராப்ளம், செகண்ட் ஹாஃப் சிறப்பு. சகோதரி வகையிலே உதவிகள் உண்டு, சகோதரி வகையிலே நிறைய உதவிகள் உண்டு. காவல்துறை, மிலிட்ரி, போலீஸ் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு பழுது பார்க்கலாம். திருமணம் ஆகாமே ரெண்டு மூணு வருஷமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறாவது ஏழாவது மாதத்துக்கு மேலே திருமண அமைப்புகள் கைகூடி வரும். துளாராசிக்காரங்களுக்கு இது யோகமான காலம். போன வருடம் அவங்க வந்து கை கெட்டினது வாய் கெட்டலை, இந்த வருடம் அவர்களுக்கு கைக்கும் எட்டும் வாய்க்கும் எட்டும். எல்லா வகையிலையுமே இவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருகும். எதிர்பார்த்ததை விட நாம் 1000 ரூபா கிடைக்கும்னு எதிர்பார்த்தா 10000 ரூபா கிடைக்கும். அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டு, புரோக்கரேஜ் எல்லாம் பண்ணலாம். நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூர், வெளிநாடு, கோயில்கள் நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செம பிஸியாக இருக்கிறாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சகோதரனால் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. சகோதர சகோதரியால் சொத்து வம்பு வழக்கு இது மாதிரி இருக்கும். கணவன் மனைவி பிரிவினைக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. கணவனுடன் பயங்கரமான தகராறு, டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகளே இருக்குது. கோபத்தை குறைக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவங்க வந்து நிதானமாக தான் இருக்கிறது, இன்றைக்கி இருக்கிறீங்க ஆனால் டென்ஷன் அதிகமாகிறீங்க, அதனால் பிரச்சனைகள். அதனால் ஒரு 6 மாதம் கொஞ்சம் நிதானமாக தாக்கு பிடிப்பது சிறப்பை தரும். ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே குரு மாறும் பொழுது இந்த 4வது மாதமே குரு மாறிடும், உங்களுக்கு அதிலிருந்து சிறப்புகள் வந்து சேரும் அப்படிங்கிறது. கோர்ட்டு கேஸுக்கு போக வேண்டாம், ஏன்னா எப்படினாலும் நீங்கள் வாபஸ் தான் வாங்க போகிறீங்க, அதை முதல்லே வாங்குறது சிறப்பை தரும். இவங்க வந்து அங்காள பரமேஸ்வரி, படுத்துக்கொண்டே இருக்கும் தெய்வத்தை வணங்குவது சிறப்பை தரும். தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இது மிகுந்த யோக காலம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டம் பதவி அனைத்தும் கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சொல்வாக்கும் அதிகரிக்கும், மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். மற்றபடி அவங்களுக்கு வந்து சகோதர பகைகள் கொஞ்சம் இருக்கும், இளைய சகோதரனோட பகை இருக்கும், சகோதரர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து சேரும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். மகரத்திலே 4 குரு தற்பொழுது இருக்கும் பொசிஷன் வந்து சரியில்லை. மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், வயிறு வலி, கால் வலி, காலில் பிளேட் வைக்கிற மாதிரிலாம் வரும். அதனால் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். புத்திர பாக்கியம், திருமண பேர், தடைப்பட்டவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். இவர்கள் வந்து கஜேந்திரன் அப்படிங்கிற சாமி, கஜேந்திர வரதராஜ பெருமாள், இப்படி பெருமாளை வணங்குவது இவர்களுக்கு யோகத்தை தரும். இவர்களுக்கு வந்து நல்ல வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், ஃபாரின் வேலை, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். அதே அவர்களை யூஸ் பண்ணி நல்லா வந்துக்கலாம். அவங்க லாஸ்ட் இயர் கொஞ்சம் சிரமமாக இருந்தாங்க, இந்த வருஷம் ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் யோகமான எதிர்காலமாக உள்ளது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலே 7.5 சனி நடைபெறுகிறது, அது கண்டிப்பாக துன்பத்தை தான் கொடுக்கும், இன்பத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை இழந்து செல்லக்கூடாது, கமிட்மெண்ட் பண்ணால் அதை செய்யணும். பண வரவு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சகோதரர் தந்தை தாய் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, அனைவரும் சப்போர்ட் பண்ணினாலும் கொஞ்சம் இந்த 7.5 சனி நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் செலவுகள் அதிகரிக்கும், சுப செலவுகளாக பண்ணுவது சிறப்பு, வீடு இடம் காசு இந்த மாதிரி. மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சுப செலவுகளை நீங்கள் பண்ணுறது சிறப்பை தரும். அவங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், இடங்கள் வீடுகள் வாங்கலாம். 2வது புத்திர பாக்கியம், முதல் குழந்தை இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை கிடைக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு 6வது மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெண்களால் பிரச்சனை வந்துடும், கெட்ட பேர் வந்துடும். கள்ளத்தொடர்பு வச்சுருக்காரு இந்த பெண்ணோட, யாருக்கூடிய பெண்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும், இல்லைன்னா இந்த பெண்ணு கூட இவருக்கு ஏதோ கசமுசா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். அவர்கள் வந்து ஜலம், நீர் இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று பகவானை வழிபடுவது சிறப்பை தரும்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பவானி சங்கமேஸ்வரர், கன்னியாகுமரி பகவதி அம்மன் அனைவரும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்தி இந்த புத்தாண்டு பலன்கள் நிறைவுரையில் நன்றி வணக்கம்.